புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. பிரச்சனைகளை தூரத்தில் வைத்து பார்த்தால் நிம்மதி நம் பக்கத்தில் வந்து நிற்கும். இந்த நம்பிக்கையை நித்தம் நித்தம் உங்களுக்கு அளித்து உங்கள் அனைவரையும் வெற்றியாளர்களாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உளவியல் மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். சார், இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்கிறாங்க எல்லாருமே, ரொம்ப ஆவலா ஒரு வாரமா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்களம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. அதாவது ஒரு விளம்பரம், 10 அடியில் தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மேலேயா கீழேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு மழை சென்னையில். ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்ன்ற ஒரு விஷயம் நம் பெரும்பான்மையான மக்கள்கிட்ட இல்லை. பெய்கிற மழையெல்லாம் நமக்காக பெய்யுது, கடவுள் கொடுக்கக்கூடிய வரம், அது அத்தனையும் சாக்கடையாக ஓடுது. தயவுசெய்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்டை ஒன்று இப்போ இது வரைக்கும் இல்லைன்னா கூட இமீடியட்டாக வந்து உங்கள் வீட்டில் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதுவும் வந்து ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங். எனக்கு வந்து ஒரு டவுட்டு, ராகு வந்து எதோட சம்மந்தப்பட்டது? சில புத்தகத்தில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அப்புறம் என்னோடய நண்பர்கிட்ட கேட்டேன், சனி சம்மந்தப்பட்டது, எந்த கிரகம் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு, சாரி நரம்பு மண்டலம் எது சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு, அது ஒருத்தர் வந்து ராகுவோட சம்மந்தப்பட்டது, ஒருத்தர் சனியோட சம்மந்தப்பட்டது, ஒருத்தர் கேதுவோட சம்மந்தப்பட்டது, ஆளாளுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து ரிவர்ஸாக இதை திங்க் பண்ணேன். இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து நரம்பு சம்மந்தப்பட்டதாக இருக்குன்றது என்னோடய ஃபைண்டிங். காரணம், சிட்டுக்குருவி அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு, அது இப்போ இன்றைக்கி குறைஞ்சிடுச்சு. அந்த சிட்டுக்குருவியை கொன்று அதோட ஒரு லேகியம் தயார் பண்ணி ஒரு மனிதனுக்கு கொடுக்குறாங்கன்னா, அவனுக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கும்போது தான் அந்த சிட்டுக்குருவி லேகியம் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு வராங்க. அப்போது நரம்புக்கும் அந்த சிட்டுக்குருவிக்கும் ப்ளஸ் வந்து ராகுக்கும் ஒரு சம்மந்தம் உண்டு. ஏன் ராகுக்கு சம்மந்தம் நான் சொல்கிறேன்னா, ராகு என்பது தென்மேற்கு சம்மந்தப்பட்டது. அப்போது இது மூணுமே கனெக்டட். அப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். எனக்கு ஜோதிடம்லாம் எனக்கு தெரியாது, நான் வந்து ரிவர்ஸாக வந்து அந்த சப்ஜெக்ட் நோக்கி போகிறேன். அது எப்படியாவது இருந்துட்டு போட்டோம், எந்த கிரகத்தோட வேணால் வந்து நம்ம நரம்பை கனெக்ட் பண்ணிட்டு போகலாம், போட்டோம். ஆனால் நான் சொல்கிறேன், அது வந்து நரம்பு மண்டலம் என்பது வந்து ராகு கூட தான் கனெக்டாக இருக்கணும். நம்பர் 2, உங்கள் வீட்டுக்கு சிட்டுக்குருவி வருது அப்படின்னு சொன்னால் அது உச்சக்கட்ட நல்ல விஷயமாக எடுத்துக்கங்க. வந்தும் நல்லது நடக்கலைன்னா, ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் டியூன் பண்ணால் நல்லது நடந்துன்றதை புரிஞ்சுங்க. 3வது விஷயம், சிட்டுக்குருவி வரலைன்னா வர வைக்கிறதுக்கு என்ன நடக்கணுன்றதை பாருங்கள். ஏன்னா இருக்கிற மூலையிலே த மோஸ்ட் பவர்ஃபுல் மூளை அப்படின்னா அது தென்மேற்கு மூளை தான். நம்பர் 1 வந்து வடமேற்குனாலும் அதை விட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொன்னால் தென்மேற்கு நம்ம வந்து குறிக்கலாம். அந்த தென்மேற்குன்றது கணவன் மனை உறவு சம்மந்தப்பட்டது, தென்மேற்குன்றது பணம் சம்மந்தப்பட்டது. அப்போது இது ரெண்டுமே சரியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த சிட்டுக்குருவின்ற ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே சாத்தியப்படும். இது குறித்த நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வெகு விரைவில் முடிஞ்சால் நான் அடுத்த கேள்வியோடு கூட அதை லிங்க் பண்ணி அதுக்கு என்ன சாமின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் சிட்டுக்குருவி வளர்க்க பாருங்கள். நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். மிகவும் பயனுள்ள விளக்கங்கள் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? பட்டுக்கோட்டையில எங்க இருக்கீங்கம்மா? சரிம்மா, உங்க பையனுக்கு இப்ப முன்னேற்றம் வரணுமா இப்ப உங்களுக்கு? ஆமாமா, வீடு வாங்கினதுலேருந்து நல்ல முன்னேற்றம் தான். என்ன வாஸ்து குறையா என்னங்கிறது தெரியல. இல்லை, வாஸ்து குறையானா நிச்சயமா. இப்போ உங்கள் வீடு வந்து தெற்கு பார்த்த வீடாமா? மேற்கு பார்த்த வீடு சார். இப்போ உங்கள் வீட்டில் கிச்சன் சமையல் அறை எங்கே வச்சுருக்கீங்க? தென்கிழக்கில் தான் இருக்கு. ஓகே, உங்கள் வீடோட பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வடகிழக்கு பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக. 2,
இது சரியாக இருக்குமா அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு டாக்டர்கிட்ட உடம்பு சரியில்லைன்னா யாருமே உடம்பை பார்க்காம மருந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா. அப்போ நீங்களும் வந்து இதை நம்புறீங்கன்ற பட்சத்தில் எங்கள் டீமில் ராம் பிரணவன் சொல்லிட்டு பட்டுக்கோட்டில் இருக்கார், அவரை கூப்பிட்டு நீங்கள் பாருங்கள். வாஸ்து உண்மைன்ற பட்சத்தில் ஆண்டாள் வாஸ்து த பர்ஃபெக்டான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா அவரை பார்த்ததுக்கப்புறம் அது உங்களுக்கு புரியும். அவரை அழைத்து உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணிங்க. அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? நான் சோபனா பேசுறேங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஈரோட்ல இருந்துங்க. ஈரோட் பாளையத்துல இருந்து கால் பண்றேங்க. ஓகே, சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்கோளம்மா சொல்லுங்கம்மா. வணக்கம் சார, வாழ்கோளம்மா சார். என் பையன் செகண்ட் இயர் இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்காப்லீங்க. அவருக்குதான் வந்து கவர்மெண்ட் இது ஜாப் வர மாதிரி ஏதாவது படிக்க வைக்கலாம், ஏதாவது கோர்ஸ்ல சேர்க்கலாம் அப்படின்னு பாக்குறோம். மைண்ட் ஆனா மனசு சொல்லுது, பட் ஆனா ரெண்டு பேருமே முயற்சி எடுக்காம ஒரு லேசினஸா இருக்கிற மாதிரி இருக்கு. முதல் இருந்த வீடு செல்ல இருந்து இப்ப வீடு மாத்தி கொஞ்சம் ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கறதுக்காக தான் ரெண்டு பேருமே இப்ப மாத்தி வந்தோம். இங்க வந்துமே எனக்கு கொஞ்சம் ஒரு மனநிலை ஒரு மாதிரியாவே இருக்குதுங்க. இது ஒரு முன்னேற்றமும் இல்லாத மாதிரி உள்ளதா இருக்கு. சோப்ரா, அதாவது இவரை வந்து அப்பாவோட பிரிஞ்சு இருக்கணும்னு ஏதாவது ஜோதிடர்கள் சொன்னாங்களா? ஸ்கூல் படிக்கும் போது ஹாஸ்டல்ல படிக்க வச்சீங்களா? அப்பாவோட பிரிஞ்சு இருக்கணும்னு சொல்லலீங்க, பட் ஆனா அவரை விட்டு அவரு கொஞ்சம் எனக்கு அவரு கொஞ்சம் என்னால வந்து அவரை ஹேண்டில் பண்ண முடியல. பட் சூழ்நிலை வந்து இப்ப என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து இப்ப விட்டுருக்குங்க, இங்க கொண்டு விட்டுருக்கு. சரி, ஓகே. அவர் ஏதாவது ஸ்கூல் படிக்கும் போது ஹாஸ்டல்ல படிச்சாரம்மா? யாருங்க, பையனுங்களா? ஆமா இல்லைங்க, பையன் வந்து என் கூடவே தாங்க இருக்கிறாப்ல. நான் பையன். சரிம்மா, ஆக்சுவலா நீங்க கொஞ்சம் இந்த தான்ற ஒரு குணம் இருக்க சோபனா. அது உங்களுடைய பிடிவாதம் வந்து நீங்க தளர்த்தி கொள்ளணும் இல்லையாமா. உங்க பையன் நல்லா வரணும்னா உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப கொஞ்சம் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் உங்க பையன்கிட்ட இருக்குமா? அதுதான் வந்து உங்க பையனை வந்து அடுத்த கட்டம் நீங்க நினைக்கிற மாதிரி கொண்டு போக முடியாததுக்கு. நான் என்னோட கேள்வி என்னன்னா, உங்க பையன் வந்து அரசாங்க வேலைக்கு போறதுக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டா? அவர் எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னே தெரிய மாட்டேதுங்க. நான் எல்லாமே நான் தான் சொல்றேன் தவிர, அவருக்கே கேக்குறேங்க உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் கேக்குறேன். பட் ஆனா அவரு எதுல இருக்குது, நான் சொன்னா சேர்றேன், நான் பண்ணா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாரு. ஓகேம்மா, உங்க கணவரோட நீங்க சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு உண்டாமா? இல்லைங்க. எதனாலம்மா? இல்ல, நாங்க ரொம்ப வருஷமா ஆச்சுங்க பிரிஞ்சு. இல்ல, அபிஷியலா பிரிஞ்சிட்டீங்களா எப்படி? அபிஷியலாவே நாங்க பிரிஞ்சிட்டோங்க. சரி, உங்களுக்கு செகண்ட் லைஃப் இது பண்ண, செகண்ட் லைஃப்பும் கொஞ்சம் சரி. அது ரெண்டாவதுமா, உங்களுக்கு பணத்துக்கு என்ன பண்றீங்க? நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க. என்ன வேலைக்கு? ஒரு உங்களை தவறா வந்து தள்ளி இருக்கு. நீங்க வந்து இதுல வந்து உங்க பையன்கிட்ட எந்த குறையும் கிடையாது சோபனா. நீங்க வந்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண வேண்டியது உங்களை தான் நீங்க பண்ணிக்கணுமா. உங்களை பண்ற பட்சத்தில் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்க வாய்ப்பு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை தயிர் சாதம் கொடுங்கம்மா. ஏழைகளுக்கு ஒரு ஆளுக்காவது கொடுங்க, உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். அவ்வாறு வர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. கிரிஜாமா. கிரிஜாமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சொல்லிட்டு கேளுங்க. கிரிஜா வணக்கம், வாழ்க்கை சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். முதல்ல கமலா, அப்புறம் வந்து சோபனா, கிரிஜா, எல்லாம் மூன்று எழுத்தா இருக்கு. சொல்லுங்க அம்மா. சார், இன்னைக்கு என்னுடைய பொண்ணுது பர்த்டேங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஓகே சார். சார், என் பொண்ணுடைய பேர் வந்துட்டு நிவேதிதாங்க. அவளுக்கு 2017ல மேரேஜ் ஆச்சுங்க. சார், 15ல தான் கல்யாணம் பண்ணிக்கலாம், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியாச்சுங்க. சரி. ஆனா இப்ப ரீசெண்டா வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிட்டாங்க பையன். இந்த லவ் மேரேஜுக்கு நான் டோட்டல் அகைன்ஸ்ட்மா. அவங்கவுங்க அவங்களோட கூட்டத்தோட அவங்களோட இனத்தோட அவங்க சார்புடைய விஷயத்தோட இருந்தாதான் அந்த வாழ்க்கை இனிக்குமா. லவ் மேரேஜ்னு வந்துட்டாலே பெற்றோர்களுடைய வெறுப்பு உள் மனசில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தே ஆகுமா. அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க நல்லா இருந்தால் கூட அவங்களுடைய பேரம்பேத்திகள், அவங்களுக்கு பிறக்கக்கூடிய சந்ததி, அவங்களுடைய அடுத்த கட்டம் என்பது நன்றாக இருக்காது. ஸோ நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாதுமா. நீங்கள் முள்ளு மேலே சேலையை போட்டாச்சு, இப்போ எடுக்க வேண்டியது உங்களோட இது தாம்மா. என் பொண்ணுக்கு எது போனால் நல்லது நடக்கும்ன்றதுக்கு என்கிட்ட மறந்து இல்லம்மா. அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், உங்களுடைய எக்ஸ்ட்ராடினரி மெமரிக்கு காரணம் பயிற்சியா, முயற்சியா, சிலர் சொல்ற ஜாதக அமைப்பா, இல்லை நீங்க சொல்ற வாஸ்து அமைப்பா?
சரி, நான் எனக்கு புக்ஸ் படிக்கிறதுல பெரிய ஈடுபாடு உண்டு. நான் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 புக்கு படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். 100-600 புக்கு படிக்கிறதுக்கு வாங்கி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். 1, ஸ்டேஷ்னரி அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. கடைசி 3 லெட்டரை ஏஆர்ஒய் போடணும், இல்லை இஆர்ஒய் போட்டிங்கன்னா, இஆர்ஒய் போட்டிங்கன்னா நிலையாக நிற்கக்கூடியது, இஆர்ஒய் போட்டிங்கன்னா எழுது பொருட்கள். இது அந்த 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 புக்கில் வந்து ஒரு ஆசிரியர் சொல்கிறார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொன்னால், அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், நீ அரியோடு சேர்ந்தனா நீ நிலை அடுத்த கிளாஸ்க்கு போக முடியாது, அதே கிளாஸ் தான் உட்காந்துக்கணுன்ட்டு. அப்போ நிலையான விஷயம் போது ஏஆர்ஒய் அப்படின்றது வந்து அரியோட லிங்க் பண்ணிட்டாங்கன்னா, அப்போ ஏஆர்ஒய் போடணுமா இஆர்ஒய் போடணுமான்னு கன்ஃபியூஷன் வராது. ரொம்ப பியூட்டிஃபுல் டெக்னிக். ஆக்சுவலாக இது வந்து நான் இதுதான் நான் வந்து எனக்கு தெரியாமலே நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். 2வது சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளான விஷயம். தேசிய கொடியில் எந்த கலர் மேலே இருக்கணும் கீழே இருக்கணும் நிறைய பேருக்கு டவுட், அந்த கொடி குத்தும் போது வரும். ரொம்ப சிம்பிள். அதுக்கு வாழை இலை பச்சை, அதுக்கு மேலே சாப்பாடு வெள்ளை, அதுக்கு மேலே சாம்பார் காவி. அப்போ காவி மேலே வெள்ளை வந்து நடுவில், பச்சை கீழே. அப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், புல் புஷ்ன்னு போட்டிருக்கோம் டோரில். புல்னால் வந்து தள்ளணுமா இழுக்கணுமான்னு தெரியாது, உல் அப்படின்னா புல்னால் இழுக்கணும்னு அர்த்தம். ஸோ அந்த அந்தந்த இடத்துல இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயமே மறக்காது. இதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம், ஜோதிடத்துக்கு சம்மந்தம் இருக்கான்லாம் எனக்கு தெரியாது. நான் எனக்கு தெரியாத சப்ஜெக்ட் நான் பேசணும்ல. ஆனால் வாஸ்துக்கும் இந்த ஞாபக சக்திக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. யாராவது சொன்னாங்கன்னா அது வந்து சுத்த ஹம்பக். ஏன் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லணும்னா, வீடே இல்லாதனும் நல்லா ஞாபகத்தோடு இருக்கா, அரைகுறை வீடோடு இருக்கணும் நல்லா ஞாபகத்தோடு இருக்கா அப்படின்னும் போது, அங்கே என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்னா டெடிக்கேஷன், அர்ப்பணிப்பு, இன்வால்மெண்ட்டு, 3வது லவ். யார் ஒருவனுக்கு தான் பண்ணுற வேலையில் காதல் இருக்கின்றதோ, அந்த காதல் எவனுக்கு உச்சத்தில் இருக்கின்றதோ, அந்த பண்ணக்கூடிய வேலையில் அவனால் ஒரு விஷயம் கூட மறக்காது, அவனால் மறக்க முடியாது. அப்போ உங்களுக்கு மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் காதலிக்க ஆரம்பிங்கள். ப்ளஸ் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா, ஒரு ஒரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஷோபனான்னு கூப்பிட்றாங்க, கிரிஜா, கமலா, 3 எழுத்து அப்படின்னும் போது நான் அந்த 3 கனெக்ட் பண்ணிப்பேன். நான் ஃபஸ்ட்டு பேசுகிறேன் வந்து ஒரு சாமியோட தொடர்பு இருக்குன்னா உடனே கமலான்னு கூப்பிட்றாங்க, கமலா பற்றி தான் நான் பேச வந்தேன் நான் அந்த விஷயம். அப்போது ஷோபனா கிரிஜான்னு வரும்போது அப்போது நம்ம பார்வையாளரோட கனெக்ட் பண்ணுறோம், ஈரோடு, பெங்களூரு அப்படின்னு நம்ம பட்டுக்கோட்டைன்னு சொல்லும்போது அந்த ஊரையும் நம்ம டேக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எதுவுமே மறக்காது. நான் இப்படி தான் பண்ணுறேன். ஸோ நீங்களும் மெமரி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கனெக்ட் பண்ணி வந்து ஞாபகம் வச்சுங்க. யார் ஒருவனுக்கு மெமரி இருக்குன்னு எதிர்க்கிறக்கோ நம்புறானோ அவன் பயந்து அதிர்ந்து கை கட்டி பேசுவாங்க. இதுதான் உண்மை, என் லைஃப்பில் இதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்களும் ஜெயிக்கணும், வெற்றியாளர் ஆக்கணும், மெமரி வந்து ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். பிரமிக்க வைக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேரம் இப்போ இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேம், நான் சிவசங்கரி மதுரையிலிருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. சங்கரி வணக்கம், வாழ்க வளமுடன்மா. தேங்க்யூ சார், உங்க வார்த்தை கேட்டது ரொம்ப சந்தோஷம். மதுரையில சொன்னது சரியா தவறாமா? கண்டிப்பா சார். அப்போ சிவசக்தி எங்க இருக்கணும்? சிவன் இருக்கிற இடத்துல தான் சக்தி இருக்கணும்மா. அப்போ நீங்க இருக்கிற இடத்துல உங்க பிள்ளை இருந்தா தான் நல்லா இருக்கும். ஸோ நம்மளால சேமிக்க முடியுதோ இல்லையோம்மா, அந்த இடத்துல இருக்க பழங்கள். இன்ஃபேக்ட் எனக்கு தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்திருக்கேன் அந்த ஊருக்கு. நம்ம 2 வந்து அந்த ஊருடைய அந்த அரசருக்கே வந்து குருவா இருக்கக்கூடியவங்க இந்துக்கள், இந்து பிராமணர்கள், ராஜகுருன்னு சொல்லுவாங்க. அவர் எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அந்த ஊரோட ஹெட்டுக்கு
அவங்க தான் அட்வைஸ் அட்வைசர் ஆன் த இந்து ஃப்ரண்ட். அவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு குவார்ட்டர்ஸ் உண்டு அந்த பேலஸ்லேயே. எனக்கு உங்களோட கல்ச்சர் தெரியும், அந்த அவங்கள வந்து நான் இந்தியாவுக்கே கொண்டு வந்திருக்கேன் நான் ஒரு மீட்டிங்காக. ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயம், தாய்லாந்து ப்ளஷருக்கான இடம் நினைவு பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, அதில் நிறைய விஷயங்கள் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குன்றது தான் உண்மை. ஸோ நம்ம ஊர் எப்படியோ அப்படி தான் தாய்லாந்து. மேபி அது வந்து வேற ஒரு புத்த மாங்கு இப்படின்னு புத்திஸ்ட் அப்படின்னு சொல்லி போகலாமா ஒழிய, அது சேஃபான பிளேஸ்மா. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து தாய்லாந்து போகிறது தான் சிறப்பான விஷயமா இருக்கும். அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சங்கரி. சார், தென்மேற்கு சிட்டுக்குருவி நரம்பு மண்டலம் ராகு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். இப்போ தென்மேற்குனாலே கணவன் மனைவி இஷ்யூ பண பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இறை வழிபாடு எது? சரி, இது ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபைண்டிங். வாழை அப்படின்னு ஒரு சாமி உண்டு. வாழைனா யாருன்னா 9 வயசு உடைய பெண் குழந்தை, வயதுக்கு வரதுக்கு முன்னாடி, ஏஜ் அட்டைன் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள பெண் குழந்தை, பெண் பருவம். இது வந்து பால திரிபுர சுந்தரின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் வந்து வாழை அப்படின்னு சொன்னால், அது வாழையை பற்றி நம்ம பேச போகிறோம், நம்ம டைம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பேசுவோம். அந்த வாழையோடைய எந்திர வடிவம் பார்த்திங்கன்னா முக்கோணம், அந்த பீடம் வந்து முக்கோணம் எந்திர பீடம் தான். அப்போது தென்மேற்குனாலே வந்து அந்த எந்திர முக்கோணம் வந்துடும், அந்த மூலாதாரத்தோடைய சிம்பிள் அது தான். அப்போ இது எல்லாமே கனெக்டடு. அப்போது ஒன்று, சிட்டுக்குருவி வர வைக்கணும், சிட்டுக்குருவி வளர்க்கணும். ஒன்று, நல்ல சுத்தமான நவதானியங்கள் போட்டு. ரெண்டாவது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, வாழை வழிபாடு. இந்த வயதுக்கு வரதுக்கு முன்னாடி உள்ள பெண் குழந்தைகளுக்கு பாவாடை வாங்கி கொடுக்கலாம், அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணலாம் பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கு, அது பண்ணாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், அந்த வாழைன்ற ஒரு விஷயம் வந்து த அல்டிமேட் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும், அது குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க இருக்கின்றோம் வரும் நாட்களில், வரும் வாரங்களில். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? சௌராஷ்டிரா சௌராஷ்டிராவா நீங்க? ஓகேம்மா, நல்லதுமா, நீங்க குருவா இருக்க வேண்டிக்குமா, நல்லது நடக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்மா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி சார். நிறைவாக ரெண்டு விஷயங்கள், நான் அடுத்த திங்கட்கிழமை மேக்ஸிமம் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறேன், ஏன்னா அன்னைக்கு சண்டே நெக்ஸ்ட் கம்மிங் சண்டே வந்து கரூர்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு மேரேஜ் இருக்கு. அது சப்போஸ் முடியறதுக்கு லேட் ஆச்சுன்னா, கிளம்புது லேட் ஆச்சுன்னா கொஞ்சம் வருவதற்கு சிரமம் இருக்கும். வர நான் டெஃபண்ட்டாக வந்துடுவேன், வர முடியாத பட்சத்தில் என் டீம்மேட்ஸ் யாராவது ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஒன்று, ரெண்டாவது அந்த முருகர் கேலண்டர், இந்த வருஷம் நாங்கள் கொடுக்கக்கூடிய கேலண்டர் வந்தாச்சு, அது வந்து இன்னும் ஒரு வாரத்தை டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சுருவாங்க. நீங்கள் வந்து அதுக்காகவும் என்கிட்ட யாராவது பேசணும், என்னை நேராக வந்து மீட் பண்ணாலும், 9442636363 நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணீங்க. கேலண்டர் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணாலே போதும். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த புதுயுகம் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த திங்கள் மேக்ஸிமம் உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், ஜெய்ஹிந்த். ஆலேஸ்வல் இதுவும் எதுவும் கடந்து போகும், வீரவேல் வெற்றிவேல். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.